வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். இது 2022 மே மந்தில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். மெயினாக 1 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து கேட்டாலும் ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சைடாகவும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 7 × 2 = 14. மேலாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? பங்குச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? மனிதவள மேலாண்மை இயல்புகளின் ஏதேனும் இரண்டினை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன்டு 2 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். கலச்சந்தை மற்றும் எதிர்காலச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்? கலப்படத்திற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். தனியார்மய மக்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன்? நிகழ் சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் கன்ஸ்டியூட் குட்ஸ்? மகளிர் தொழில் முனைவோர் சந்ததிக்கு ஏதேனும் 2 சிக்கல்களை எழுதுக. லிஸ்ட் அவுட் எனி 2 சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் ஆன் த உமன் என்டர்பிரினியர்ஸ். டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. கிவ் ஏ நோட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. ஒரு நிறுவனத்தில் உள்ள முக்கிய நபர்கள் பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த கீ மார்ஜினல் பர்சனல் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 3 = 21. இதில் மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. ஏதேனும் 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கருகூல ரசத்தின் பொது இயல்புகள் யாவை? வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ்? மான் உக வணிகரை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜ் டைப் ஆஃப் வேலைவாய்ப்பு இணையதளம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஜாப் போர்ட்டபிள்ஸ்? சந்தையீடுகளின் நோக்கங்கள் யாவை? இவையேனும் 3 ரைட் எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர அறிவதையாவது. வாட் டு யூ த அண்டர்ஸ்டாண்ட் த ரைட்ஸ் ஆஃப்? அடுத்து புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறு குறிப்பு போகிறீங்க. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்ஸிட்டிங் குட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா பற்றி என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா 40th கொஸ்டின். இந்திய டெக் பொது நிறுவனம் நேர்மை பங்குகள் மற்றும் முன்னுரிமை பங்குகள் வெளியிட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு நிறுவனத்தின் கலைப்பிற்கு உள்ளானது. ஒரு நிறும கலைப்பின் போது எவ்வகை பங்குனார்கள் தங்கள் பங்கு முதலை முதலில் திரும்ப பெறுவார்கள் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 5 = 35. 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் படிச்சுக்கோங்க. மேலாண்மையின் முதன்மை பணிகள் இவையின மைதினை விளக்குக. இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜி தாக்கத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் இனி 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்பிஜி ஆன் இந்தியன் எக்கனாமி. பணச்சந்தை மற்றும் மூலதனச்சந்தை இரண்டிற்கிடையான வேறுபாடுகள் எவ்வளவு மைந்தினை விவரிக்கவும். அல்லது நிபந்தனை மற்றும் நம்பக உறுதியினை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. பங்குச்சந்தை பணிகளின் ஏதேனும் மைந்தினை விவரிக்கவும். கடன் பத்திரங்களின் வகைகள் எவ்வளவு மைந்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் இனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்பிளைன் இனி 5 கைண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் முறையில் உள்ள புரவலங்கள் ஏதேனும் ஐந்தினை விளக்குக. நுகர்வோரின் பொறுப்புகள் ஐந்தினை எழுதுக. எக்ஸ்பிளைன் இனி 5 எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட்ஸ். மென்ஷன் இனி 5 ரெஸ்பான்சிபிள்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தைகளிலிருந்து வேறுபடுகிறது என்பதை விளக்குக. தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் ஏதேனும் ஐந்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஐ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இ மார்க்கெட்டிங். எக்ஸ்பிளைன் இனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர்ஸ். நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்குகள் எவையேனும் ஐந்தினை விளக்குக. எவையேனும் 5 வகையான நிதிச்சந்தைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் இனி 5 ரோல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். எனாமரேட் த எனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். மின்னணு சந்தையத்தின் நன்மைகள் தீமைகளை விளக்குக. நவீன மேலாண்மை கோட்பாடுகளின் ஏதேனும் ஐந்தினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் இனி த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இ மார்க்கெட்டிங். எக்ஸ்பிளைன் இனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் ரிப்பீட் ஆகும். வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.